ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ். நம்மள இனி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎம்இஜிசி அப்படின்ற பிராண்டோட 2900 mAh அண்ட் 2600 mAh இவி கிரேட் லித்தியம் அயன் செல்ஸை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏகே பிராண்டோட செல்ஸ் ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடிய லித்தியம் அயன் செல்ஸ். ஸோ அந்த பிராண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணணும், ஒரு நல்ல பிராண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்இஜிசி அப்படின்ற பிராண்டோட லித்தியம் அயன் செல்லு இது. ஸோ இப்போ நம்ம இந்த செல்ஸை பற்றி பார்க்கலாம், இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட லைஃபு அண்டு லைஃப் சைக்கிள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசிக்காக இந்த செல்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இந்த க்ரீன் கலர் செல்லு வந்து பார்த்தீங்கன்னா 2900 mAh, அதாவது 3.6 volt 2900 mAh லித்தியம் அயன் செல்லு இது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இவி கிரேட் செல்லு இது, 5C. ஓகேங்களா, 5C ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய செல்ஸ் இது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், டிஎம்இஜிசி அப்படின்ற பிராண்டு அண்ட் 18650 29E அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. 2900 mAh இது, கவர்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேஷன் கோடு. நெக்ஸ்ட் இது மேனுஃபேக்சரிங் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது 3வது மாதம் 2024வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணது. ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8வது மாதம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் கழிச்சு தான் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த செல் வந்து வந்திருக்கு. ஸோ டிஎம்இஜிசி அப்படிங்கிற பிராண்டு 2900 mAh க்ரீன் கலர் செல்லுவில் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 100 pieces வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் இது. ஸோ நீங்கள் பிராண்டட் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கனால இந்த மாதிரி பிராண்டு இது அண்ட் பேக் இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ், பேட்டரி லைஃபை பற்றி தெரிஞ்சுக்கனா ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிங்க, நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே இப்போ இந்த பிஏகே இருக்கட்டும் இந்த டிமேஜிக் எது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் ஒரு 1200-1500 சார்ஜிங் சைக்கிள் தான் உங்களுக்கு வரும். ஸோ அது நீங்கள் இயரில் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அதாவது ஒரு 3 இயர்ஸ்க்கான லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிராண்ட் செல்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த 2900 mAh வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பார் கோடு அந்த டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2600 mAh இருக்குது. ஸோ இப்போ முன்னாடி பார்த்து 2900, ஸோ 2600 காமிக்கிறோம் உங்களுக்கு அதையும் பாருங்கள். ஸோ எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 2600 mAh. சேம் நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லு வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களோட பிராண்டிங் அண்ட் 18650 26E நாங்கள் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா 29E இருக்கும், 2900 அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 26E வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸு. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்டு கலர் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2900 mAh வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர்லேயும், 2600 வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலர்லேயும் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருப்பாங்க பிங்க் கலர். ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதோட பிராண்டட் ஒரிஜினல் செல்லு, இந்த பிராண்டட் ஒரிஜினல் செல்லு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த கோடெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மேனுஃபேக்சரிங் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2600 வந்து பார்த்திங்கன்னா 6வது மாதம் பண்ணது, 2900 வந்து பார்த்திங்கன்னா 3வது மாதம் பண்ணது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாட்டாக வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ணுறது இந்தியாவுக்குள்ளே. ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 மந்தாச்சும் ஆகும் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு. ஓகேங்களா, இது 6வது மாதம் பண்ணுறது, நம்மளுக்கு 8வது மாதம் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது மாதம் பண்ணது, 8வது மாதம் வந்து கிடச்சிருக்கு. 2900 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூராக இவிக்கு யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் இது. ரெண்டுமே 5C ரேட்டிங்கில் ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் 3C செல் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம். பேக் அண்ட் மற்ற பிராண்டு அதாவது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3C செல் தான் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த டிமேக் அப்படிங்கிற பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5C செல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான கரண்ட் எடுத்தாலும் செல்ஸ் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணேன். யாருக்காவது இவிக்கு பேட்டரி வந்து தேவைப்படுது, செல்ஸை வச்சு மாற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிஏகே பிராண்டோட செல்ஸ் வந்து ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அதோட லைஃப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது யாருக்காச்சும் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே வந்து பண்ணிருக்கும். உங்களுக்கு இந்த செல்லில் ஏதாச்சும் ஒரு பீஸ் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெறும் ஒரு பீஸ் சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு போட போகிறீங்க, இல்லை மற்ற ஏதாச்சும் டாய்ஸுக்கு ஏதாச்சும் போட போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு பீஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை 10 பீஸ் 20 பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். 200-300 வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் அயன் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஸ்டாக் மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, உடனே ஆர்டர் வந்துச்சுன்னா போயிடும். ஏன்னா இது எல்லாமே டெல்லியிலேருந்து ஆர்டர் போடுறோம். ஸோ வரதுக்கு 1 வீக் ஆகும். ஸோ அதில் ஸ்டாக் மட்டும் இருக்கான்னு கேட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு ப்ரைஸ்லாம் செக் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். யாருக்காச்சும் தேவைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எல்லா செல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். இதில் லோ வோல்டேஜோ அண்ட் ஹையர் வேல்யூ அதிகமாக இருக்கிறதோ அந்த மாதிரி எல்லாமே இருக்காது. ப்யூராக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸு. பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேட்டரியில் அசம்பிள் பண்ணி போகிறீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ்க்கான லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிடும் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக நம்பி இந்த பிராண்டு அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். பிஏகே அண்டு இந்த டிஎம்இஜிசி வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ நல்லாயிருக்கும். யாருக்காச்சும் தேவைன்னா சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஒரு வீடியோ எடுத்து வரதுக்கு முன்னாடி அந்த செல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இது லைஃப் வருமா, என்ன பிராண்டு, எப்படி இருக்குது அப்படிங்கிட்டு எல்லாமே செக் பண்ணி தான் எடுத்துன்னு வருவோம். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி செல்ஸ் வச்சு வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் நீங்கள் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டரோ டீலர்கிட்டையோ கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நார்த் சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏமாத்துறாங்க. ஒரு ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் பணம் போட்டீங்க அப்படின்னா சுத்தமாக ஏமாற்றிடுவாங்க மெட்டீரியல் தராமல். எல்லாம் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜ் செல்ஸு அண்டு டெத்தான செல்ஸ் எல்லாமே மிக்சிங்கில் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வெளியில் யாரா வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க. நம்மக்கிட்ட வாங்கும்போது அந்த பயமே தேவையில்லை, உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருவோம். ஒரு பீஸ்லேருந்து 100 பீஸ், 200 பீஸ் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு தேவை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், இந்த 2600 mAh வந்து பார்த்திங்கன்னா 2675 2700 mAh வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும், இதில் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஸோ 2600 mAh சொல்கிறாங்க, இதில் வச்சு குறைஞ்சிருக்குமா அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கும். அடுத்து மில்லி ஓம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14-19 தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இது. ஸோ இங்கே மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா 2900 வந்து எடுத்துக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் 2875 2900 mAh வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இந்த எம்ஏஹெச் கரெக்டாக இருக்கும், இதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வராது. ஸோ இந்த 2875 900 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும், நீங்கள் தனியாக செல்ஸ் வாங்கி செக் பண்ணி பார்த்தாலுமே. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான செல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துன்னு வந்திருக்கும். பிராண்டு நல்லாயிருக்கும், இது பேக் எப்படி இருந்துச்சு அதேமாதிரி பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது. யாருக்காச்சும் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். காஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். வீடியோவில் எதனால் ரேட்டு சொல்ல அப்படின்னா ஒரு டைம் ஒரு ரேட்டு வருது. ஸோ சப்போஸ் இது நீங்கள் வாங்கும்போது ரேட்டு குறைஞ்சிருக்கலாம் இல்லை ஏறி இருக்கலாம். இப்போ ஒரு ரேட்டு சொல்லிட்டேன் அப்படின்னா ஃபியூச்சரில் ஏறி இருக்கும்போது கஸ்டமர் இதுதான் ரேட்டுன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ரேட்டு சொல்லும்போது அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இந்த பொருளுக்கு வீடியோவில் வந்து ரேட்ஸ் வந்து சொல்ல முடியல. அதே மாதிரி குவான்டிட்டியை பொறுத்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ ஒரு பீஸ் எடுக்கிறீங்க 10 பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரேட்டு வரும். ஸோ 100-200 எடுக்கும்போது ஒரு ரேட்டு வரும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிராண்டு செல்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. சேனலில் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.